ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி என்ன சூப்பரான ஜாப்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, உங்களுக்கு டைப் பண்ண தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அப்போ இந்த ஜாப் உங்களுக்கு தான். இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை ஆன்லைனில், அதாவது வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாப் 100% ஜென்யூனான ஜாப் தான். ஸோ இதில் நீங்கள் நம்பி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஆமாங்க, இந்த ஜாபோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டிரான்ஸ்லேஷன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டாக எழுத தெரியுமோ படிக்க தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தா போதும் அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட்டுக்கு. அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஈஸியான ஜாப் தான். சரி வாங்க, நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் பாருங்கள், ரைட் சைட் டாப் கார்னரில் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ரிஜிஸ்டர்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், இங்கே கிளைண்ட்டாக டிரான்ஸ்லேட்டரான்னு கேட்கும். நம்ம இங்கே டிரான்ஸ்லேட் தான் பண்ண போகிறோம். ஸோ டிரான்ஸ்லேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இங்கே டிரான்ஸ்லேட்டரோட டீட்டெயில்ஸ் கேட்கும், அதாவது உங்களோட ஃபுல் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், உங்கள் ஃபோன் நம்பர் விருப்பம் இருந்தால் கொடுங்க, உங்களோட கண்ட்ரி. அதுக்கப்புறம் ஐ எம் நாட் எ ரோபோட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படிச்சுட்டு அந்த குட்டி செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இதில் பாருங்கள், இதுதான் உங்களோட ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஃபைல் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் இருக்கும். இதில் உங்களோட ப்ரொஃபைலில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அப்டேட் பண்ணி வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க உங்களோட ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாப் தரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. சரி வாங்க, எப்படி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே லெஃப்ட் சைட் பாருங்கள், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்னன்றதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. யுவர் செகண்ட் நேட்டிவ் லாங்குவேஜ் என்னன்றதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ், அதாவது உங்களால் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு கொடுக்க முடியுன்றதை சொல்லி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்றத கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெலுங்கு தெரியும்னா இங்கிலீஷ் டு தெலுங்கு, தெலுங்கு டு இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. மலையாளம் தெரியும்னா இங்கிலீஷ் டு மலையாளம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. நீங்கள் சோர்ஸ் லாங்குவேஜும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்கில்ஸில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ விருப்பமோ அதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ அத்தனை லாங்குவேஜ்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்கில்ஸில் மட்டும்தான் கிடையாது, டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ்லையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட ரெசியூம் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். இதில் உங்களோட ரெசியூம் அப்லோட் பண்ணிடுங்க. ரெசியூம் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட், மற்றபடி ஐடி டாக்குமெண்ட்ஸ், ரிலவன்ட் சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட விருப்பம்தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஜாப் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அபவுட் மேல யூசர் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. யூசர் ஃபோட்டோனா உங்களோட ஃபோட்டோ தான், அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ப்ளீஸ் என்டர் ஏ ஷார்ட் பயோன்னு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸை எழுதிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ மேலே பாருங்கள், கண்ட்ரோல் பேனல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பாருங்கள், உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். பெர்ஃபார்மன்ஸ் போர்டில் நீங்கள் எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றது கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஜென்ரலில் ப்ராஜெக்ட் வந்து எத்தனை இது ப்ராசஸில் இருக்குது, எத்தனை ப்ராஜெக்ட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக மை பேலன்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட டோட்டல் லேர்னிங்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கரன்சியில் கன்வெர்ட் பண்ணுமோ அந்த கரன்சியில் கன்வெர்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பேபால் மூலியமாகவும் எடுத்துக்கலாம், டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாகவும் எடுத்துக்கலாம்.
அடுத்து மை ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வந்துடுவீங்க. இதில் உங்களோட ஸ்டேட்மெண்ட் லைக் டேட் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் வீக்லி மந்த்லி இந்த மாதிரி கேட்டகரியில் கிளிக் பண்ணி நீங்கள் PDF-ஆக ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களோட ஸ்டேட்மெண்ட் PDF-ஆக வேணும்னா அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் என்ன மெயிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்கோங்க, அந்த மெயிலுக்கு அவங்க இமெயிலில் சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போது நம்ம கண்ட்ரோல் பேனல் முடிச்சாச்சு, அடுத்து மை ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கீழே இப்படி தான் டிஸ்பிளே ஆகும், அதாவது டிரான்ஸ்லேட்டர் ப்ராஜெக்ட், ப்ரியாரிட்டி ப்ராஜெக்ட்ஸ், கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ரிவ்யூஸ், ரிவ்யூட் பை QALL அப்படி இருக்கும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்லேட்டர் ப்ராஜெக்ட்னா எத்தனை லாங்குவேஜ்க்கு எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரியாரிட்டி எந்த இதுக்கு வந்து ரேங்கிங் வைஸ் கொடுத்துருப்பாங்க, கிளைண்ட் ப்ராஜெக்ட் வந்து எத்தனை இருக்குது, அது மாதிரி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது இங்கே மேலே பாருங்கள் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த பேஜில் போய் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கான டவுட்ஸுக்கு ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணி வச்சுருக்க டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. மேலும் இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கீழே பாருங்கள் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதில் அப்ளை பண்ணிவிட்டு செலக்ட் ஆகி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான ஜாப் பற்றின அப்டேட்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ரிலேஷன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.